ஸ்ரீகாந்த் வந்து சொல்லக்கூடிய கருத்து, தமிழ்நாட்டோட கருத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது புலம்பல், நிதி ஆதாரத்தை பெருக்க நடவடிக்கை எடுக்கல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தை ஒப்பிடுறப்ப பிஜேபி ஆட்சியில மாநிலங்களுக்கு அதிக தொகையை கொடுத்துருக்காங்க. செஸ் சர்ச்சார்ஜ் எல்லாம் நீங்க பெர்சன்டேஜ்ல சொல்லாதீங்க சார். சார் செஸ் இது எப்படின்னா, ஒரு வாட்டி இதே இவருக்கு முன்னாடி இருந்த பிஜேபி ஸ்போக்ஸ்மேன் ரொம்ப நாளைக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது நீங்கள் மன்மோகன் சிங் வாங்கின ஆயில் பாண்டா அடைக்கிறதுக்காக நாங்கள் டேக்ஸ் போட்டோம் செஸ் போட்டோம்னு. அப்போ உங்கள் சேனல்லையும் மற்ற சேனல்லையும் பட்ஜெட் டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து காமிச்சேன். 28-29 தான் வந்து கடன் அடைக்க போகிறாங்க, சும்மா சொல்கிறது ஒன்று, பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் இருக்கிறது ஒன்றுன்னு. ஏன்னா இப்போ பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் நம்பர்ஸே படிக்கிறது கிடையாது, அதனால நம்ம வந்து இப்போ என்ன வேணால் நம்பர் சொல்லலாம், நான் ஒரு நம்பர் சொல்லலாம், அவர் ஒரு நம்பர் சொல்லலாம், இந்த விவாதத்தை எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த நம்பரை பற்றி இப்போ பேச வேண்டாம். இப்போ நான் வந்து இப்போ கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து 45 வருஷமாக 50 வருஷமாக இதில் வாஜ்பாய் ஈராவும் இருக்குது, ஜனதா கவர்மெண்ட் ஈராவும் இருக்குது, இவங்க சப்போர்ட் பண்ண விபி சிங் ஈராவும் இருக்குது. இந்த ஈரால எல்லாமே நம்ம டெவலப் பண்ணாத மாநிலத்துக்கு நிறைய கொடுத்துருக்கோம் இந்த 50 வருஷத்தில். அதுவும் லிப்ரலைசேஷனுங்கிறதுக்கு அப்புறமா 35 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம நார்த் இந்தியாவில் டெவலப்மெண்ட் இல்லை, எஸ்பெஷலி உத்தரப்பிரதேஷ்லேயும் பீகார்லேயும் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை. அப்போ இருக்கும்போது நீங்கள் என்ன நார்மலாக எப்படின்னா, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கணும், யார் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் பனிஷ் பண்ணணும். நம்ம என்ன நினச்சோம், 45 வருஷமாக பர்ஃபார்ம் பண்ணாதவனுக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டே இருந்தால் அவன் கேச்சப் பண்ணிவிடுவான்னு நினச்சோம். ஆனால் அவன் பர்ஃபார்மன்ஸே இல்லை. நீங்கள் என்ன கொடுத்தாலும் நார்த் இந்தியாவில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அப்போ வந்து இனிமேல் இதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. சரி, இதுக்கு மேலே உங்களுக்கு பண்ணணும்னு தோணிச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு சண்டை போடுறோம், இந்த பூல் சின்னதாக இருக்குது. அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் டோட்டல் டேக்ஸ் டு ஜிடிபி, நேற்று நான் அவர்கிட்ட பேசினபோது பனக்ரியா சார்கிட்ட பேசினபோது அவரும் ஒத்துக்கிட்டார், டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ இந்தியாவில் ரொம்ப லோ, அதாவது நம்ம போகிற அளவுக்கு வரி கலெக்ட் பண்ணலை. சென்ட்ரா சொல்கிறார், அவர் போகிற அளவுக்கு வரி கலெக்ட் பண்ணலை, டேக்ஸ் டு ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகணும்னு சொல்கிறாரு. தமிழ்நாடும் இந்தியாவுக்குள்ளே பார்ட்டாக தான் இருக்குது. டேக்ஸ் டு ஜிடிபி ஏற்றணும்னா நீங்கள் ஆல்ரெடி மிடில் கிளாஸ் மேலே எல்லா சுமையும் ஏற்றிட்டீங்க. இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸில் பழைய கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்டோட பழைய எக்கனாமிக் அட்வைசர் எழுதியிருக்காரு, 2014 எந்தெந்த வரி போட்டிருந்தாங்க, இன்றைக்கி ஜிஎஸ்டியும் மற்ற டேக்ஸ்லேயும் என்னெல்லாம் வரி இருக்குதுன்னு. இங்கே அங்கன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், $148 பெட்ரோல் ஆயில் விற்கும்போது எக்ஸைஸ் டியூட்டி 9.20 ரூபா, இன்றைக்கி பெட்ரோலில் டியூட்டி வந்து 19.20 ரூபா, இதை தவிர செஸ்ஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, மிடில் கிளாஸ் மேலே சுமையை ஏற்றியிருக்கீங்க. இது மாதிரி இப்போ வந்து பாலுக்கு வந்து கர்டுக்கு 0 டேக்ஸ் இருந்தது, இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ளேவர்ட் மில்க், ஃப்ளேவர்ட் யோகர்ட்டுக்கு மட்டும் 5% டேக்ஸ் போட்டிருக்காங்க, முன்னாடி டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. இது மாதிரி நான் வரிசையாக எடுத்து பார்த்து, ஸ்கூட்டருக்கு 18% இருந்தது, இன்னைக்கு 28-31% இருக்கு. இதெல்லாம் எகனாமிக் டைம்ஸ்ல பேசலாம் சார். அது பிஜேபி டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியலன்றது அப்படின்றது உங்களுடைய வாதம். சொல்றேன், பட்ஜெட்ல பேசலாம், நான் ஸ்பெசிபிக்கா கேக்குறேன். இல்ல, நான் சொல்ல மாதிரியான ஒரு ஸ்டேட், மாநிலங்களுக்கு 50% வரியை பிரிச்சு கொடுங்க. செஸ் சர்சார்ஜ் னு மறைமுக வரிகளை இருங்க, நீங்க வந்து ஒழிச்சு கட்டுங்க, என்ன வரி வாங்கினாலும் பிரிச்சு கொடுக்கற பூல்ல கொண்டு வாங்க அப்படினு சொல்றது ஜஸ்டிஃபையபிளா? அதே தான் நான் சொல்ல வந்தேன். கொஞ்சம் இருங்க, வரி நிறைய இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாக 50% டிவைட் பண்ணோம், 50-50. இது மோடி கேட்டார் குஜராத்தோட சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது, வைவி ரெட்டி முன்னாடி என்ன சொன்னார்னா, 50% ஸ்டேட்டுக்கு 50% சென்டருக்குன்னு குஜராத் சீஃப் மினிஸ்டர் கேட்டார். அப்போ என்ன வைவி ரெட்டி, அப்போ அந்த வைவி ரெட்டி டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாரு. எலெக்ஷன் ஜெயிச்சு அவர் பிரதமர் ஆனோடனே நாக்கு தானே எலும்பு கிடையாதுல பிரட்டி பேசிடுச்சு, 32% கொடுத்தா போகணும், நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது 50% கேட்டேன், இப்போ நான் பிரைம் மினிஸ்டர் எனக்கு 32% கொடுங்கன்னு நாக்கை பிரட்டி பேசினது மோடி அவர்கள். இது வைவி ரெட்டி புக்குலேயே இருக்குது, 50-32 ஆக்கிட்டார். இது மாதிரி அவர் குஜராத்துக்கு போனபோது
வைவி ரெட்டிட்ட மெமரண்டம் கொடுக்குறாரு 50% கொடுங்கன்னு. அதே பிரதமர் ஆனோன்னு வைவி ரெட்டியை கூப்பிட்டு அந்த மெமரண்டத்தையும் குப்பை தொட்டியில் போடு, இப்போ 32% கொடுங்கிறாரு. நீங்கள் செஸ்ஸை பற்றி கேட்குறீங்க, நீங்க கற்பனையில் 53% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கற்பனையில் சொல்கிறீங்க. இல்லை இல்லை, வைவி ரெட்டி புக்கு இருக்குது, நீங்கள் படிக்கலாம். சாரி சார், நீங்கள் ரெட்டியை போய் செக் பண்ணி பாருங்கள், ரெட்டி சொல்லியிருக்காரா இல்லையான்னு நான் பார்த்துக்கோங்க. மக்கள் பார்க்க போகிறாங்க. நான் இப்போ வைவி ரெட்டியை கோட் பண்ணி தானே சொல்கிறேன், அவர் பேரை சொல்லி கோட் பண்ணுறேன். இருக்கா இல்லையா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நான் என் கற்பனை என்ன சொல்லணும், குஜராத் கொடுத்த மெமராண்டம் பப்ளிக் டாக்குமெண்ட்டு. இப்போ வைவி ரெட்டிக்கிட்ட குஜராத் கொடுத்த சீஃப் மினிஸ்டர் கொடுத்தது பப்ளிக் டாக்குமெண்ட்டு. அன்றைக்கி 50% கேட்குறது, பிரதமர் போனால் 32% கேட்குறது. செஸ்ஸு தப்புங்க வேண்டியது, செஸ்ஸை வந்து 150% ஏற்ற வேண்டியது. 50% அதுக்கப்புறம் இப்போ சிஏஜி இன்னொரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காரு. ஆர்கியூ பண்ணல, கொஞ்சம் இருங்க சார். ஆமாம் சொன்னது வைவி ரெட்டி தான் சொல்லியிருக்காரு. என்ன பின்ன என்ன அர்த்தம், 50% கேட்டுட்டு நானே பவர்ல ஏறி உட்காந்தப்பறம் 32 குறைச்சா என்ன அர்த்தம், குப்பையில போடுந்தா அர்த்தம். நான் அப்ப வேற மாதிரி வேற மாதிரி பேசுதுன்னா நீங்க அதை பாருங்க, எல்லாரும் எதிர்கட்சி கிடையாது. நீங்க சீஃப் மினிஸ்டர் சார், நீங்க சீஃப் மினிஸ்டர், யூ ஆர் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட், யூ ஆர் நாட் எதிர்கட்சி. நான் எதிர்கட்சி இன்னைக்கு நான் கேட்கலாம். நான் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட்டாக இருக்கும்போது ஐ எம் ரெஸ்பான்சிபிள் கான்ஸ்டியூஷனல் பாடி. நான் 50% கேட்டுட்டு நாக்கு அப்படியே பெரட்டி 32% பேசுறீங்க. அப்புறம் அவர் அடுத்த பாயிண்ட் யார்கிட்ட சொல்றீங்க சார், அதை விடுங்க. அடுத்த பாயிண்ட் வரைக்கும் கோயம்புத்தூர் அதிக பணம் கொடுக்கறதுனால நம்ம ராமநாதபுரம் தர்மபுரி மக்களை பனிஷ் பண்ணணும்ங்கிறீங்களா? இந்த பாருங்க, நான் பேச முடிக்கிறேன், கொஞ்சம் இருங்க. நான் உங்களை டிஸ்டர்பே பண்ணலை. சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த செஸ்ஸுன்னு கலெக்ட் பண்ணுறத கொடுக்கறதே கிடையாது. செஸ்ஸை எடுத்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சி செஸ் பணத்தை அங்கே ஜோசப் சிவஞானம் இருக்கார், அவர் சொல்லுவார், செஸ் ஃபண்ட்ஸை கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸே பண்ணுறது இல்லை குணா. நான் உங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியது, செஸ் ஃபண்ட் எடுத்து வேற எங்கேயோ மிஸ்யூஸ் பண்ண வேண்டியது. இதெல்லாம் சிஏஜி தான் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. நேற்று அவர்கிட்டையும் நாங்கள் பேசினோம், சிஏஜி ரிப்போர்ட்டை சொன்னோம், அவர் ஆமான்னு ஒத்துக்கிட்டார். சிஏ நீங்கள் வந்து செஸ்ஸை வாங்குறது செஸ்ஸுக்கு தான் பண்ணணும், எஜுகேஷன் செஸ்ஸை எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் வேற எங்கேயோ டைவர்ட் ஆகிருக்குன்னு நான் சொல்லலை, சிஏஜி சொல்லுது. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம். அதே மாதிரி நாங்கள் எப்படி நீங்கள் 2011 பாப்புலேஷனுக்கு நாங்கள் ஏன் ஒத்துக்கணும்? 19 கேட்கில் ஃபார்முலா என்ன சொல்லிட்டு 67 1971 ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டு, அதுக்கு மேலே நீங்கள் பனிஷ் பண்ணாதீங்கன்னு ஒத்துண்டாச்சு. நீங்கள் இப்போ 2021 சர்வேக்கு வருவீங்க சார், இன்னும் எங்களுக்கு இன்னும் மோசமாகும். ஏன்னா இந்த பிளானிங் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு நீங்கள் எந்த சென்சஸ்னே சொல்லலை. நீங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா 2024 இப்போ ஒரு சென்சஸ் வரப்போகுது, 3 கழிச்சு அந்த சென்சஸ் படிப்பீங்க. நீங்கள் சென்சஸ் அந்த பிளானிங் கமிஷன் அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்த டாக்குமெண்ட்டில் எந்த இயரை ஃபாலோ பண்ணோன்னே இல்லையே சார். ஏன் சார் இல்லை 1971 இல்லை 1971 2011 ஏன் பிளாங்க் அவுட் இருக்கீங்க? 2023 வரப்போகிற சென்சஸை தூக்கி அதில் போடுவீங்க. எல்லா இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஃபைனான்ஸ் கமிஷன்லேயும் எந்த பாப்புலேஷன் பேஸை கம்பேர் பண்ணணும்னு இருக்குது, இதில் ஏன் இல்லை? நான் உங்களை கேட்குறேன், 1971 சொல்லுங்கள், 2011 சொல்லுங்கள், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் எந்த இயருமே இல்லையே. இதுலேருந்து என்ன தெரியுது, 2024 வரப்போகிற சென்சஸை தூக்கி போட்டு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா தெலுங்கானா மகாராஷ்டிராவை தண்டிக்க போகிறீங்க. இதை நான் முன்னாடியே நீங்கள் சென்ஸ் யூ வாண்டட் மீ டு இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், சொல்ல வச்சுட்டீங்க. ஏன் வந்து எல்லா ஃபைனான்ஸ் கமிஷன் நோட்டிஃபிகேஷன்லேயும் எந்த பாப்புலேஷனை பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது? நீங்கள் ஏன் 2011 ரெண்டுமே போடலையே? அப்போனா என்ன பண்ண போகிறீங்க? இந்த இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் சென்சஸ், அதில் போட்டு எங்களை இன்னும் தண்டிக்க போகிறீங்க. இதெல்லாம் நான் சொன்னபோது இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன். 2026 நீங்கள் வந்து எங்களோட பார்லிமெண்ட் சீட்டை பறிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் திட்டம் குணா. இதுதான் ஐடியா, சவுத்தை இரலவெண்ட் ஆக்கணுங்கிறது தான் பிஜேபியோட ஐடியா. ஏன்னா சவுத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்,
அதனால டீலிமிட்டேஷன் அப்படின்றது இன்னொன்று சார், எம்பிக்களோட எண்ணிக்கையை குறைக்க போறாங்களா, அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் யூபி அதிகமா போதா, தமிழ்நாட்டுக்கு அதுக்கேற்ப இல்லாம போயிடுதா, பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸை குறைக்க போறாங்கன்றது இன்னொரு டிபேட், நம்ம வந்து அதை இன்னொரு நாள்ல பேசலாம். இது வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் நிதி பகிர்வு இல்ல இல்ல குணா இல்லங்க. அப்ப குணா ஏன் அதுல சார் டேட்டா போடுறோம் சார் சொல்றாரு, 71 பாபுலேஷனா போட்டுக்கணும், 20 இருங்க, 71 21 கேட்கல் பார்க்கலாம் சொல்றீங்கல்ல, 2012-13 2012-13 சார் 15000 கோடி தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, ஆனா ஆனா 59000 கோடி யூபி கொடுத்திருக்காங்க. அப்ப திமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கு, நீங்க சொல்ற கேட்கல் ஃபார்முலால கவனிக்கிறேன் சொல்லி தண்டிக்க கூடாது ஒரு பாயிண்ட் தான்.